வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி சட்னி. இதை நீங்கள் எவ்வளோ சட்னி வச்சாலும் உடனே காலி ஆயிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சட்னி அரைச்சிக்கிறலாம். தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னது, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 மிளகாய், காஷ்மீர் வத்தல் 2, கொஞ்சமாக புளி, உப்பு தேவைக்கு 2 பல் பூண்டு. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன், ஃபேன் சூடாகட்டும். இப்போ ஃபேன் சூடாயிடுச்சு, நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை வத்தல் சேர்த்துக்கிறேன், வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் மிக்சி கழுவுனது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு கலந்து எடுத்துருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி நம்ம தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நல்லா இட்லி கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அந்த இட்லி மேலே நல்லா நிறையா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த அரிசி மாவு ஊற்றுனதுனால நல்லா பச்சை வாடை போகட்டும், நமக்கு அரிசி மாவு ஊற்றுனதுனால. இப்போ இதில் நம்ம தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. சூப்பராக அருமையாக இருக்குங்க, இட்லி கூட தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இட்லி அவிச்சு வச்சுருந்தேங்க, அப்போ அதனால் நான் உங்களுக்கு நான் அந்த எல்லாம் சட்னியில் இப்போ நான் ஊற்றி காட்டியிருக்கேன். அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.